தானியங்கி மது விற்பனை இயந்திரம் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் பொருத்தப்படுவது இல்லை எனவும், சில்லறை விற்பனை கடைகளில் இந்த இயந்திரம் பொருத்தப்படாது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். சென்னை திருமங்கலத்தில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் டாஸ்மாக் கடையில் வைக்கப்பட உள்ள தானியங்கி மது விற்பனை இயந்திரத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சி அமைந்த 2 ஆண்டு காலத்தில் இதுவரை 96 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு உள்ளதாகவும், மேலும் 500 கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மனுபானத்தில் மட்டுமே செயல்படுவது போல சில ஊடகங்கள் செய்தி வெளியிடுவது வேதனை அளிப்பதாகவும், தானியங்கி மது இயந்திரம் விவகாரத்தில் உண்மையை அறிந்து செய்தி வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வணிக வளாகங்களில் மட்டுமே இதுபோன்ற மதுபான விற்பனை இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், அவற்றிற்கு டாஸ்மாக் நிர்வாகம் எந்த செலவும் செய்யவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார்.